என் பேர் அபினவ நாகராஜன். நான் கரூரில் இருக்கிற சங்கர வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ வந்து மலை அடிவாரங்களில், கோயம்புத்தூரில், நீலகிரி மாதிரி மாவட்டங்கள்லலாம் யானைகள் வந்து ஊருக்குள்ளே மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கு வந்து வயல்களெல்லாம் சேதப்படுத்துது, இல்லைன்னா கட்டடங்களெல்லாம் அடித்து கூட உடச்சிருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக விவசாயிகளோ இல்லை அங்கே இருக்கிற குடியிருப்பில் இருக்கிற மக்களோ சேர்ந்து மின்வெளிகள் அமைக்கிறாங்க, இல்லைன்னா வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்கிறதுனால வந்து யானைகளும் அதில் விண்வெளிகளில் சிக்கி மின்சாரம் பாஞ்சு செத்து போயிடுது, இல்லைன்னா வெடி வெடிக்கிறதுனால அது மேலே வெடிப்பட்டு அதுக்கு காயமாயிடுது. இப்படியே யானைகள் ஒன்றுன்னா அழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா யானைகளும் டைனோசார் மாதிரி ஒரு நாள் காணாமல் போயிடும். இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து யானைகளுக்கு சுத்தமாக பிடிக்காத தேனியோட சவுண்டு வந்து இதிலேருந்து வரும். தேனீக்களோட 150 ஹெர்ட்ஸ்லேருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த சத்தம் வந்து யானைகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா தேனீக்களால் யானையோட காது வழியாக அதோடைய மூளை வரைக்கும் அதால் சேதப்படுத்த முடியும். அதனால் யானைகள் எப்பவுமே தேனீக்கிட்டேருந்து 6 அடியோ இல்லை 18 அடியோ தள்ளி தான் எப்பவுமே இருக்கும். யானைகள் வந்து இந்த சத்தத்தை கேட்டாலே யானைகள் அங்கே தேனி இருக்குன்னு அந்த பக்கமே போகாது. இதை வந்து கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் எடுத்தோம். இதுக்கு முன்னாடி வந்து சென்ற ஆண்டு தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் வந்து இந்த ப்ராஜெக்டை என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் ராஜசேகரன் வந்து தேனடை வேலிகளை பற்றி சொல்லியிருந்தார். அதையே தொழில்நுட்ப முறையில் செய்கிறப்ப வந்த ப்ராஜெக்ட் தான் இது. இதை வந்து இப்போ நான் அல்ட்ராசோனிக் சென்சார் மூலமா செஞ்சுருக்கேன். இதை வந்து வருங்காலத்தில் சிசிடிவியோ அல்லது தெர்மல் கேமராவோ வச்சு செய்யலாம். அப்படி செஞ்சால் துல்லியமாக யானைகள் வரும்போது மட்டும் அதிலிருந்து அந்த சத்தம் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வனத்துறையில் இருக்கிறவங்க இல்லைன்னா ஃபாரஸ்ட் போலீஸ் இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே போகும்போது தனியாக யானைகள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்போ தப்பிக்கிறதுக்காக செல்ஃபோனில் செயலியோ அல்லது கடிகாரங்களில் இருக்கிற கடிகாரங்கள்லேருந்து இந்த சத்தத்தை ஒளிபரப்புகிற ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டு வரேன். இதனால் யானைகளுக்கும் எதுவும் ஆகாது, இயற்கை சம்மந்தமாகவும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு 1200 ல் இருந்து 1300 ரூபா வரைக்கும் செலவாகும். இது வந்து நான் செஞ்சுருக்க அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு இவ்வளோ செலவாகும். சிசிடிவி கேமராவுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து கவுஹாத்தியில், அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் ஒரு சின்ன ரயில்வே கிராசிங்கில் மட்டும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு இடத்துல இதை யூஸ் பண்ணும்போது ட்ரெயின் வரும்போது மட்டும் அந்த சத்தத்தை அவங்களே ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது யானைகள் அந்த பகுதியிலேயே வரதில்லை. இதை வந்து கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இதை எங்கேயும் பயன்படுத்தலை. இதை வந்து இதுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இதை செய்யணும்னு தமிழக அரசுக்கும் வனத்துறைக்கும் நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன்.
கடலூர் நீலகிரி மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் யானைகள் வந்து ஊருக்குள்ளே வந்து வீடுகளை நாசம் பண்ணியிருந்து இல்லைன்னா வயலெல்லாம் சேதம் பண்ணியிருக்கோம். இதை தடுக்கிறதுக்காக விவசாயிகள்லாம் சேர்ந்து சுற்றி ஒரு மின்வெளியெல்லாம் போடுறாங்க. அந்த மின்வெளியை தாண்டி வர்றதுக்கு யானை முயற்சி செய்யும்போது அதில் சிக்கி மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்கு. ஆனால் இந்த டிவைஸில் தேனி வந்து யானைக்கு மிகவும் அச்சுறுத்தலான ஒன்று. எப்போவுமே யானை தேனீக்கள் இருக்கிற இடத்துக்கே போகாது. இப்போ இந்த யானை வந்து இந்த டிவைஸ் முன்னாடி வந்துச்சுனாலே இதிலிருந்து தேனியோட சவுண்டு வரும். தேனியோட சவுண்டு வர்றது வந்து யானைக்கு சுத்தமாக பிடிக்காது. யானை அது இருக்கிற இடத்துக்குள்ளேயே வராது. தேனியோட சவுண்டு அதால் 6 மீட்டர் இல்லாட்டி 18 அடிக்கு முன்னாடியே கேட்க முடியும். அதனால் அது அந்த சுற்று வட்டாரத்துக்கே வராது. அதனால் வயல்களுக்கும் வந்து அது மின்சார வேலிகள் தாக்கி சாகத்துக்கான நிலைமையும் ஆகாது. நமக்கும் எந்த வித சேதமும் இருக்காது. இது வந்து இந்த ரோடுலலாம் வந்து காரு அதெல்லாம் கூட பிளாக் பண்ணுது. அது மாதிரி ரோடில் கூட போஸ்ட் கம்பங்கள்லாம் இதில் இன்ஸ்டால் பண்ணோம்னா யானைகள் வர்றதை பெருமளவில் தடுக்கலாம். ட்ரெயின்லலாம் வந்து இடிக்கிறதையும் இதை வச்சு தடுக்கலாம். காடுகளுக்குள்ளேருந்து இது வெளியே வர்றதுனால இது வந்து நம்மளையும் தாக்குது, அதுவும் இறந்து போயிடுது. இதை தடுக்கிறதுக்காக வெடியெல்லாம் கூட வெடிக்கிறாங்க. இது இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கேன். எப்பவுமே நம்ம குழந்தைகளையும் பாதுகாக்கணும், நம்மளையும் பாதுகாத்துக்கணும். இதனால் இந்த டிவைஸ் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் செஞ்சேன். சவுண்ட் வந்து போட்டு